கற்பனையா இல்லை நிஜமா? இந்த ஸ்டோரிக்கு நான் கொடுத்த டைட்டில் இதுதான். ஏன் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் இந்த ஸ்டோரி முடியும் போது நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டோரி தான் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவீன் ஒருத்தருக்கு நடக்குது. இது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஏறக்குறைய மார்ச் 2002 நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு முன்னால் இவர் வந்து ஏறக்குறைய 2021 கல்யாணம் பண்ணுறாரு. நல்லபடியாக லவ் பண்ணி கல்யாணம் நல்லபடியாக முடியுது. முடிஞ்ச கையோட இவரும் இவங்க மனைவியை வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து தள்ளி தான் வாழ்கிறாங்க. தட் மீன்ஸ் லிவிங் செப்பரேட்லி. கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்துனு போவாங்களா? ஸோ இந்த தனி கொடுத்துனு போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களோட லொக்கேஷன் எப்படி இருக்கும், ஐ மீன் இவங்க வாழ்கிற வீடு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அவுட்ஸ்கர்ட் ஏரியான்னு சொல்லலாம். அவுட்ஸ்கர்ட்னா ஒரு, அதாவது அவங்க வீடு பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு டவுன் ஏரியா இருக்காது. இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கும்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட்னா சின்ன சின்ன காடுகள் உள்ள ஒரு இடம். அப்போ இவங்களோட கலை நல்லபடியாக ஸ்மூத்தாக ஓடிட்டு இருந்திருக்கு 2021 அன்டில் மார்ச் 2022 வந்தோடனே சில இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு நாள் இட்ஸ் அ ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. எப்போதும் போல் வந்து எப்போதும் வெள்ளிக்கிழமைனா இவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, இல்லை இவரோட அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதே போல் இந்த அன்னைக்கு ஒய்ஃப் வந்துட்டு இவரோட அம்மா வீட்டுக்கு காலையிலே போயிருந்துருக்காங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ முதல் போமா, நான் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் கார்டனிங் வேலைலாம் இருக்குது, நம்ம வீட்டில் டாக் வேறு இருக்குது. ஸோ டாக்கும் கொஞ்சம் நான் டேக்கிங் கேர் பண்ணிக்கிட்டு நான் மறுநாள் சாட்டர்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனைவிட்ட சொன்னால் மனைவி காலில் போயிடுறாங்க. ஸோ அதே போல் அந்த அன்னைக்கு இவரோட வேலையை வெள்ளனே முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்ப வந்து வேலை செய்கிறாரு. ஸோ வேலைக்கு வேலைலாம் வெள்ளனே முடிச்ச கையோடு நேராக வந்து மாலுக்கு போயிடுறாரு. ஏன்னா ஒய்ஃப் இல்லை வீட்டில், ஸோ இவர் நைட்டில் சாப்பிடணும்ல. ஸோ இவர் வந்துட்டு நேராக வந்து மாலுக்கு போகிறாரு. மாலுக்கு போய் ஒரு கத்தி வாங்குறாரு. ஒரு கிச்சனில் போய்ட்டு இந்த நைஃப் செட் இருக்கலாம் அது வாங்குறாரு. அதாவது வந்துட்டு சேஃபோட நைஃப்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்ல ஷாப்பாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அங்கே வாங்குறாரு. அதே போல் ஏர்லியாக வந்துட்டு இவர் வந்து டின்னர் எடுத்துடுறாரு சாப்பிட்றாரு. ஏன்னா ஒய்ஃபார் வீட்டில் இல்லை, ஏர்லியாக சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கும் அவர் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு 10:30 போல நைட் டைம் இவருக்கு வந்து திரும்ப பசிக்குது, பசி எடுக்குது. ஏன்னா படம் பார்த்துட்டு இருப்பார், இந்த கார்டனிங் வேலைலாம் செஞ்சார்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் திடீர்னு பசி எடுக்கவும் இவர் என்ன பண்ணுறாரு, சரி ஒய் நாட், நம்ம வீட்டில் தான் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, மாலுக்கு போயிட்டு பர்கர் செஞ்சு சாப்பிடுவோம். அதே சமயத்தில் புது கத்தி அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த கத்தியை நம்ம ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஐஸ் பொட்டிலேருந்து, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து இவர் வந்து ஒரு இந்த ஃப்ரோசன் அந்த பர்கரோட அந்த இறைச்சின்னு சொல்லலாம் அதை வந்து எடுக்கிறாரு. சின்ஸ் அது வந்துட்டு ஐஸ் பொட்டி மேலே இந்த ஃப்ரீசரில் இருந்த ஒரு பட்சத்தில் அது வந்து ரொம்ப இதாக தானே இருக்கும், ஐஸாக இருக்கும்ல. ஸோ அப்போ நம்மளே அந்த மாதிரி நம்ம ஐஸ் பாக்ஸ்லேருந்து எடுத்தோம்னா, ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோமா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம வைக்கணும், ஏன்னா வெளியே வச்சுருந்துட்டு அப்புறம் தான் நம்ம செய்வோம். ஸோ இதே போல் இந்த டைம் வந்து இவர் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எடுத்த வேகத்துக்கே இவர் நார்மலாக அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு செய்யாமல் அவர் புது ஷார்ப்பான ஒரு நைஃப் வாங்கியிருக்காருல, அந்த கத்தி சின்ன ஷார்ப்பாக இருக்குது, அதை வச்சு நம்ம அந்த பெகர் இறைச்சி வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவர் முடிவெடுக்கிறார். ஏன்னா நம்மளாக பெகரோட வாங்கினீங்கன்னா நிறையா இருக்கும் இறைச்சி, ஒரு 5 இருக்கும். ஸோ அது வந்து ஒட்டி தானே இருக்கும். ஸோ அதை நம்ம லைக் ஷார்ப்பான இதை வச்சு நம்ம நெம்புனாக்கா அது வெளியாயிடும். ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் என்ன பண்ணுறாரு, அந்த ஷார்ப்பான நைஃப் எடுத்து புது நைஃப் வேறு. ஸோ யாருக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல, அந்த இறைச்சி வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டு அந்த கத்தி எடுத்து செஞ்சிகிட்ருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பர்கர் இறைச்சிக்கிட்ட நடுவில் அந்த, ஏன்னா ஐஸ் கட்டியாக இருக்கிற இது இடத்துல விட்டு நம்ம நம்புறதுக்கு வந்துட்டு சம்டைம் கொஞ்சம் ஸ்லிப்பி ஆகல, ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அதை குத்தி நெம்பும் போது திடீர்னு அவர் கையை வலுக்கி அந்த கத்தி வந்து அவரோட கையோட உள்ளங்கைன்னு சொல்லலாம் நம்ம பாம், அங்கே வந்து ஒரே கீறு, அது ஒரே கிளி கிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். கீறு கூட போடல, கொஞ்சம் ஷார்ப்பாக ஓடிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து உண்மையிலே ரொம்ப மல்லு கட்டி அந்த ஒரு கத்தி எடுத்து வெட்டலை, ஆனால் அவருக்கு விழுந்த அந்த வெட்டு ரொம்ப டீப்பாக இருக்குது அந்த கை பாமில்.
அதுக்கப்புறம் அந்த அவங்க அவர் வச்சு வெட்டிட்டு இருந்த அந்த சிங்க் எல்லாமே வந்து அப்படியே ரத்தமாயிடுது, ரத்தம் வெள்ளமாயிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கட் விழுந்தது வந்து ரொம்ப டீப், இன்னொன்று அது நம்ம நரம்பு நாடி நரம்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த பொசிஷன்கிட்ட வந்து அந்த வெட்டு விழுந்த வச்சு சரியான ரத்தமாயிடுது. ஏற்கனவே ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவ்வளோ ரத்தம், அதாவது சிங்க்லேருந்து அந்த ஃப்ளோர்லேருந்து அப்புறம் அந்த பா, ஏன்னா அந்த வெட்டு பட்ட வேகத்துக்கு ரத்தம் ரொம்ப வர நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அங்கங்கே நம்ம நகருவோம்ல, ஒன்று வழியில் நகருவோம், ரெண்டாவது என்ன செய்யணும்னு தெரியாதுல்ல. ஸோ நைட்டு மணி ஒரு 11 மணி ஆயிடுது, இந்த ஒரு வெட்டு பட்டு இவர் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. ஸோ டக்குன்னு அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு டக்குன்னு யோசனை என்ன வந்ததுன்னா, ஏன்னா ரத்தம் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம எந்திச்சு மீன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும், இல்லை நியரஸ்ட் கிளினிக் போயிட்டா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பாத்ரூமில் ஒரு டவல் எடுத்து அவர் கையை வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணுறாரு. ரேப் பண்ணி ஃபியூ செகண்டில் கூடியும் சொல்ல முடியாது, அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த டவலை வந்து அப்படியே ரத்தமாகுது, ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவர் என்ன அவரோட கார் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு கார்கிட்ட போகிறார். ஸோ கார் எடுத்துகிட்டு நம்ம நேராக போயிடுவோன்னு அந்த நேரம் பார்த்து அவருக்கு வீட்டில் வந்து நம்மளே 2 cars இருக்கும், ஒன்று ஆட்டோமேட்டிக் கார், இன்னொன்று வந்துட்டு மேனுவலோட. அந்த நேரம் அவரோட பேட் லக், அவரோட ஒய்ஃப் வந்து ஆட்டோமேட்டிக் காரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஆட்டோ கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறது, கையில் ஒரு பக்கத்து வெட்டு, அதாவது லெஃப்ட் பாமில் தான் அவருக்கு வெட்டு, இப்போ கேரில் அப்படி போடுவார். இவன்தோ போய் தான் ஆகணும், ஆனால் ரொம்ப ரத்தம் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட கிளினிக் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கையிலேயே அப்படி இப்படின்னு ஓட்டிக்கிட்டு கிட்டத்தில் உள்ள கிளினிக்கு போய் சேர்றார். போய் சேர்ந்த நம்ம நவீனுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், ஏன்னா அந்த நேரத்தில் மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சுல, அந்த கிளினிக் வந்து அடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு பக்கத்தில் உள்ள கிளினிக் வந்து ஒரு ரஷ் பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு அந்த ஒரு பக்கத்தில் உள்ள கிளினிக் போய் ரீச் ஆகும்போது ஓகே திறந்துருக்கு, திறந்துருந்த கிளினிக் உள்ளுக்கு போய் டாக்டரை பார்த்து பேசும்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, கட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது, இது சீரியஸாக இருக்கும், ஐ மீன் நிறையா ஸ்டிச்சஸ்லாம் போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும், நீங்கள் சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க அந்த கிளினிக்லேருந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நம்மளால் சாதாரண வெட்டுக்கெல்லாம் கையில் கிழிக்கிறது அந்த மாதிரி கிழிச்சதுலாம் சொன்னாக்கா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்டிச்சஸ் படுத்தவில்லை. இவரோட அந்த வெட்டு வந்து கை பாமில், அதாவது அந்த ஆர்த்தரின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த நரம்பு கட் ஆகின ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டாகணும், கொஞ்சம் சீரியஸ்னு சொல்லி அந்த கிளினிக்கில் டாக்டர் அனுப்பி விட்டுறாங்க. ஏற்கனவே 11 மணிக்கு மேலே ஆகுது, இவர் வந்து அவங்க வீட்டில் யாருக்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி. இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா வீட்டில் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் அந்த விஷயம் அவங்க கண்டிப்பாக பதறுவாங்கள்ல. ஸோ என்ன பண்ணுறாரு, நேராக இந்த விஷயத்தை வந்து அவங்க மொதல் அவங்க மாதிரிட்ட சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போன கையோட அங்கே அவர் பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க சுச்சுவேஷனில், அந்த டைமில் வந்து கோவிட் டெஸ்ட் அது பண்ணி ஆகணும், ஏன்னா 2022. ஸோ அந்த டைமில் கோவிட் டெஸ்ட்டும் பண்ணி உள்ளுக்கு அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அட்மிட் பண்ண கையோட என்ன பண்ணுறாரு, அவங்க மாதருக்கு கால் பண்ணி, மா இந்த மாதிரி ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு, மொதல் வந்து சொல்லலாம் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஸோ விசிட் ஹாஸ்பிட்டலுக்கு வராதிங்க, ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சு, ரெண்டாவது கோவிடோட சுச்சுவேஷன்னால் யாரையும் உள்ள கூட மாட்டாங்க பார்க்குறதுக்கு, இது ரொம்ப சீரியஸ் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் ஓகே நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாமான்னு. ஏறக்குறைய ஒரு 11 நிமிஷம் 15 மினிட்ஸ் லேட்டர் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு இவரோட மாதர் வந்து இவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நானும் உன் ஒய்ஃபும் வெளியே தாண்டா இருக்கோம், ஐயோ என்னம்மா வா வெளியே வா நான் பார்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரிக்னஸ் இல்லை உள்ளுக்கு, ஏன்னா கையில் தான் அடிப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, இவரும் அவரோட பெர்மிஷன் மா அவர் நர்ஸ் கிட்ட இருந்த பெர்மிஷன் சொல்லிட்டு கேட்டுட்டு இவர் வந்து வெளியே வந்து பார்க்க வர்றாரு. ஸோ வந்து பார்த்தாக்கா பக்கத்தில் அவரோட சர்ப்ரைஸ் இல்லைங்களே அவங்க மனைவியும் இருக்காங்க, அப்படின்னு ஒய்ஃப் வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கார் பக்கத்தில். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் எல்லாத்தையும் காம் பண்ணிட்டேன், ஸோ இருந்தாலும் வந்து அவர் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாடா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஸோ இது சின்ன வெட்டு தான் சொல்லி நேராக பார்த்துட்டா மனசு திருப்தியாக இருக்கும்ல, அவளை என்னடா பண்ணுவான்னு சொல்லி அவங்க மாறுதல் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம், சரி பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பக்கத்தா பக்கத்து நிற்கிறாங்க. ஸோ பார்த்து பேசுகிறாங்க. ஸோ பேசிகிட்டே இருந்தோன்னே ஒய்ஃப் பார்த்த கையோட அவங்களுக்கு ஓகே இல்லை மனசு கொஞ்சம் காமாக இருக்குது, ஏன்னா சின்ன ஒரு இது தானே, ஸோ அதனால் கொஞ்சம் காமாக இருக்கவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார், நீ பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒய்ஃபும்
அம்மாவும் நான் நீங்கள் போய் ரெண்டு பேரும் போயிட்டு நாளைக்கு வாங்க, சரி நைட் ஆகுது ஸோ நாளைக்கு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு போய் எதுவும் க்ளீன்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஏன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ ரத்தம் வேறம்மா, நீங்கள் நேராக வந்து வீட்டுக்கு போயிடுங்க, நம்ம வீட்டுக்கு எங்கே போகாதீங்க அப்படின்ற சொல்லிவிட்டு அந்த டைம் மட்டும் அந்த ஒய்ஃபும் அந்த அம்மாவும் அந்த ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது போக வேணான்னு சொல்லியிருக்கல அந்த விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு வேர்ஸான சுச்சுவேஷன் நடந்திருக்காதுன்னு சொல்லி தான் அந்த ஒரு ஸ்டோரியை இவர் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த சம்பவம் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலில் நம்ம சப்ஸ்கிரைபர் படிச்சுட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய வந்து இந்த ஆர்டிக்கல் ஷேர் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். ஸோ நான் எனக்கு ஏற்கனவே படிச்சிருந்தேன் இந்த ஸ்டோரியை. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன இந்த ஸ்டோரியில் சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம பட்டுவில் வந்து கேட்கலாம்.